அம்மாவுடைய அருள்வாக்கை ஒவ்வொன்றாக நான் கூறுகின்றேன். சிலருடன் எதிர்பார்ப்போடு பழகும் போது எதிர்ப்பாக மாறி வருகின்றது. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, நாம ஒரு எதிர்பார்ப்போட மற்றவர்களோடு பழகுவோம், ஆனா அதுவே சில சமயங்களில் நமக்கு எதிர்பார்ப்பி, அதாவது நமக்கு விரோதமாகவும் அமைந்துவிடும். அதனால என்ன சொல்றாங்க அம்மானா, எதையும் எதிர்பார்த்து பேசக்கூடாது, எதிர்பார்த்து செய்யக்கூடாது என்பதுதான் இதில் உள்ள கருத்து. ரெண்டாவது, சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி, அந்த தொலைக்காட்சி பெட்டியில ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேர் உட்கார்ந்து ஒரு காட்சியை, ஒரே காட்சியை பார்க்க மாட்டோம். எனக்கு இந்த சேனல் பிடிக்குதுன்னா உங்களுக்கு அந்த சேனல் பிடிக்குது, பசங்க வந்து வேற கார்டூன் சேனல் பார்ப்பாங்க, நம்ம அம்மா மார்களா அந்த சீரியல பார்த்துட்டு இருப்போம், அப்புறம் பையனுங்க வந்து கிரிக்கெட்டை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டுல ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 10 பேருடைய மனப்பான்மையும் 10 விதமாக மாறிவிடுகிறது. அதனால யாருமே ஒரே மனதோடு ஒரே எண்ணத்தோடு நிலையாக இருப்பதில்லை என்பதை தான் அம்மா வந்து இப்படி சொல்றாங்க. தொலைக்காட்சி பற்றி ஒன்றுதான், காட்சிகள் பலவிதம். அது போல உயிர் ஒன்றுதான், தோன்றும் எண்ணங்கள் பலவிதம். 10 பேர் உட்கார்ந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரே நிகழ்ச்சியை பார்க்காமல் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற காட்சிகளை பார்த்து தோன்றுகிறதோ, அது போல உயிர் ஒன்றாக இருந்தாலும் எண்ணங்கள் பல தோன்றுகின்றன. அதனால் தான் பல பிரச்சனைகளை தோன்றுகின்றன. எவனும் நிதானத்துடன் இருப்பதில்லை என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து உலகத்தில் தண்ணீர், உணவு, காற்று, ஆகாயம் அனைத்திலும் அசுத்தம் நிறைந்து விட்டது. இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரம் பார்த்தாக்க ஓசோன் படலம் ஓட்டை விட்டு விட்டது. அதனால்தான் சூரிய ஒளி நேரடியாக மனிதர்களை தாக்குகின்றது. அதனால்தான் மழையினுடைய அளவும் குறைந்து விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் என்ன கிடந்த பத்தின்னு தெரியுது, காடுகள் பற்றி கொண்டு எரிகிறது, தொழிற்சாலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அடுத்து, ஒரு குழந்தையை தாய் நல்ல முறையில் வளர்த்தாலும் வளர வளர அதன் எண்ணங்கள் மாறுவது போல, நான் வளர்க்கிற மாதிரியா இருந்தது குழந்தைங்க, நான் பேச சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் ஏதா குழந்தை பேசுது அப்படின்ற நிலைமைக்கு நாம யோசிக்கிறோம். அது போல நடக்க சொல்லி கொடுக்குறோம், ஆனா அதனுடைய நடத்தை பிறகு விசித்திரமாக இருக்கிறது. இது போல நாம் வளர்க்கின்ற பருவத்தில் அதை அருமையாக சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அதனுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் மாறுபடுவது போல இயற்கையும் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து, ஒளி கிடைக்க வேண்டும் என்றால் விளக்கு எரிய வேண்டும். அப்படி விளக்கு எரிவதற்கு என்ன அவசியம், விளக்கு அவசியம், எண்ணெய் அவசியம், திரி அவசியம், இதையெல்லாம் ஏற்றினால்தான், ஒன்று சேர்த்து ஏற்றினால்தான் ஒளி கிடைக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் பக்தி, தர்மம், தொண்டு என்ற இந்த மூன்றும் இருந்தால்தான் ஆன்மீகம் என்ற ஒளி கிடைக்கும் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறியிருக்கின்றார்கள். அடுத்து, ரொம்ப அருமையா வாங்க, உடல் என்ற பாத்திரம் உங்களுடையது. இந்த உடல் என்ற பாத்திரம் உங்களுடையது, அதை செயல்படுத்த என் அருள் வேண்டும். வாழ்நாளின் கடைசியில் இருந்து என்ன பயன் என்று நினைக்கத்தான் தோன்றும். அடுத்து, நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல செயல்களை செய்து இனியாவது திருந்தி வாழ வேண்டும் என்று அம்மா நம்மை வற்புறுத்தியிருந்தார்கள். அடுத்தது, இந்த மாமரம், வாழை மரம், தென்னை மரம்னா நட்டவனா, அதனுடைய பலனை எப்படி நமக்கு கொடுக்கிறதோ, அது போல எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகிறார்கள். பறவைகளைப் போலவும் விலங்குகளைப் போலவும் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது, கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து மனிதனை போல உறவு முறை கிடையாது. ரெண்டாவது, தான் பேரனுக்கு பேச்சுக்கு, பேர பறவைக்கு பேச்சு, விலங்குக்கு பேர புலிக்கு பேச்சு, சிங்கத்துக்குன்னு சொல்லி அது சேர்த்து வைக்கிறது கிடையாது மனிதனை போல. அதுக்கு தேவைகளும் அதிகம் கிடையாது. பசி எடுத்துதான் ஒரு யார் தனக்கு என்ன இறையோ அதை வேட்டையாடும், சாப்பிடும், தூங்கும், தன்னுடைய இடத்தை நிறுத்தி செய்யும், அவ்வளவுதான். அதனுடைய தேவைகள் தான் கம்மி. ஆனா மனிதனுக்கு தேவைகள் அதிகம், ஆசைகள் அதிகம். நமக்கு மட்டும் போதாது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால அதுக்கு துணி வாங்கணும், பட்டுப்பாடு வாங்கணும், நகை வாங்கணும்ன்ற தேவைகள்லாம் கிடையாது பறவைகளுக்கு.
இருந்தாலும் பலவிதமான பயிர்களை செய்வது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பலவிதமான நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு நாள் நெல் பயிர் வைப்போம், அடுத்தது வேர்க்கடலை பயிர் வைப்போம், அடுத்தது வாழை பயிர் வைக்கலாம், அடுத்தது மறுபடியும் ஏதாச்சும் மாற்றி மாற்றி பயிர் வச்சுட்டு இருக்கலாம். அது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பல நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. அடுத்தது இப்ப இருமொழி நான்கு சீசன், ஒரு மூணு தடவை போவாங்க, அடுத்து ஒன்பது தடவை போடுவாங்க, அடுத்தது ஆறு நேரத்துக்கு மாறுவோம். உடனே சொல்லுவோம் எத்தனை தடவை தான் போடுறது, அதனால எத்தனை தடவை இருமொழி போட்டாலும் என் இடம் போகல அப்படின்னு வருது. அந்த சலிப்பு உங்களுக்கு வரக்கூடாது. இங்கு சலசலப்பு ஏற்பட்டால் வீட்டிலும் சலசலப்பு ஏற்படும். அதாவது நம்முடைய கடமையாக தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணிக்கையை பார்க்க கூடாது, எண்ணங்களை தான் பார்க்க வேண்டும். இருமுடிய தன்னை எண்ணிக்கை வச்சு செலுத்த கூடாது. நாம் வாழ்நாள் முழுவதும் அம்மாவை பார்த்து நம்முடைய கைகளாலேயே அபிஷேகம் செய்து நம்முடைய உருவிலை தடுக்கின்ற அந்த இருமுடி செலுத்தும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அருள்வாக்கினுடைய விளக்கம். அடுத்தது விஞ்ஞானம் தேவைதான், அதுவே முழு பலனை கொடுத்துள்ளார். விஞ்ஞான தேவைதான் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து அதனுடைய முழு விவரத்தையும் இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்க முடியாது. சூரியன் இப்படிப்பட்டது, சூரியன் இந்த தன்மை வாழ்ந்தது, பூமி இந்த தன்மை வாழ்ந்தது, ஆகாயம் இந்த தன்மை வாழ்ந்தது, இன்றைக்கும் விஞ்ஞானிகளாக வரையறுத்து சொல்ல முடியாது. விஞ்ஞானம் அவசியம்தான், ஆனா அதனால முழு பலனையும் அடைந்து விட முடியாது என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து எதிர்ப்பு வரும்போது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், குழப்பங்கள் ஏற்படும் போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று அருமையாக சொல்றாங்க. எதிர்ப்பு வந்தா அந்த இடத்துல தனித்து போயிடும், குழப்பமா இருந்ததா அமைதியா இருந்தது, பிரச்சனைகள் தள்ளி போடப்படும், பிரச்சனையினுடைய வேகமும் குறைக்கும் என்பதுதான் இந்த அருள்வாக்கின் கருத்து. அடுத்து விலங்கு ஏற்றுகின்றோம், எரிந்து கொண்டே இருக்கிறது விலங்கு, அது கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் முடிச்சிருது. மின்சார பருப்பு நம்ம வீட்டுல எரிஞ்சுட்டே இருந்து பட்டு பீஸ் போயிருது. இதுக்கெல்லாம் எப்படி மாற்றி மாற்றி திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் விலங்கு ஏற்றுறோம், வேற பருப்பு வாங்கி மாட்டி மறுபடியும் வெளிச்சத்தை மாட்டோம். அது மாதிரி ஆன்மாவையும் அழுத்து சேர சேர சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அழுது அதை அடையா விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கு சித்தம் கட்டுகிறது. மின்சார பருப்பும் பழுதடைந்து விடுகின்றது, அதை மாற்றி சுத்தப்படுத்துவது போல ஆன்மாவை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள்.